வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இன்றைய வீடியோ பதிவின் மூலமாக உங்கள் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய 7 முக்கியமான லைஃப் லெசன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த லைஃப் லெசன்ஸ், இந்த நான் சொல்ல போகிற அந்த 7 பாயிண்ட் அப்படிங்கிறது வேறு வேறு புத்தகங்கள்லேருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள், வேறு வேறு மனிதர்கள் சொல்லப்பட்ட கருத்துக்களை ஒன்றா கம்பைல் பண்ணி ஒரு டாப்பிக்காக வந்து கொண்டு வந்திருக்கேன். சரி, அதை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதலாவது பாயிண்ட், ரீடெயின் நாலேஜ். இன்றைக்கி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த 2022லேருந்து இனிமேல் வரப்போகிற காலகட்டத்தில் நாலேஜ் கெயின் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு விஷயமாக போச்சு. படுத்துக்கிட்டே ஒரு நாலேஜ் கெயின் பண்ண முடியும். ஏன், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறீங்க, நாலேஜ் வந்து கேதர் பண்ணுறீங்க. ரொம்ப ஈஸியான, சிம்பிளான ஒரு விஷயம். பட் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் எவ்வளோ புக்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் வந்து செல்ஃபாக லேர்ன் பண்ணணும், இந்த லேர்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, நாலேஜுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் எவ்வளோ வீடியோ பார்க்குறீங்க, எவ்வளோ புக்ஸ் படிக்கிறீங்க அப்படிங்கிறத விட, அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை எந்த அளவுக்கு மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்கிறீங்க, அந்த நாலேஜ் ரீடென்ஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து முக்கியம். அதுதான் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கலாம், நீங்கள் வந்து அதை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி பார்க்கலாம். ஒரு வீடியோ வந்து நீங்கள் 2 தடவை 3 தடவை நீங்கள் பார்க்கலாம். ஒரு புக்கை வந்து ஒரு 2 தடவை நீங்கள் வந்து படிக்கலாம். இது எல்லாம் பண்ணலாம், சரி. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அந்த நாலேஜை கெயின் பண்ணி நீங்கள் ரீடென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறீங்க, தக்க வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு கேள்வி. இந்த நாலேஜை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சிம்பிளான ஒரு விஷயம், உங்களுக்கு எது தேவையோ அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து எங்கிருந்து வேணாலும் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 7 பாயிண்ட் சொல்ல போகிறோம். இந்த 7 விஷயத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும், சம்மரைஸ் பண்ணணும், திரும்ப ரீகால் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த 7 விஷயத்தில் எது உங்களுக்கு உங்களை டச் பண்ணுதோ, எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தோணுதோ, எது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ, இங்கே மட்டும் கிடையாது, வேறு எங்கிருந்து நீங்கள் அதை நாலேஜ் கேதர் பண்ணாலும் சரி, அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொந்தமாக ரீசர்ச் பண்ணுங்கள். ஸோ ரீசர்ச் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்கிருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தான் கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து ரீசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு பல விஷயம் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அந்த ஒரு டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு ஆழமாக உங்களால் வந்து அந்த நாலேஜை ரீடென்ஷன் பண்ணி வச்சுருக்க முடியும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நிறைய நாலேஜை வந்து கம்பைல் பண்ணி தேடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக அடுத்த நாளே உங்களுக்கு வந்து மறந்துருக்கும். நீங்கள் நிறையா யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் என்ன தான் நீங்கள் ரீகேப் போட்டாலும், என்ன தான் நீங்கள் ரீகால் பண்ணாலும், அதுக்கப்புறம் அது உங்கள் மனசுலேருந்து மறைஞ்சிரும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அங்கே ஆழமாக ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ ஆழமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது தேவையோ அந்த ஒரு விஷயத்தில் ஆழமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது லைஃப் லெசன், ஒரு பழமொழி ஒன்று இருக்குங்க. நீங்கள் 2 முயலை பிடிக்கிறதுக்கு துரத்துனீங்க அப்படின்னா, உங்களால் ஒன்றையும் பிடிக்க முடியாது. ஸோ சில நேரத்தில் நம்மளுடைய லைஃப்பில் நாம் வந்து 2 வெவ்வேறான விஷயங்களையும் நாம் வந்து பேலன்ஸ் பண்ணி போகணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அதை பற்றி யாருமே வந்து தப்பாக பேசக்கூடாது, க்ரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ ரெண்டையுமே வந்து உங்களால் பிடிக்க முடியாது, ரெண்டையுமே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. ஒன்று, இவங்க நம்மளை க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ஃபுல் பொட்டென்ஷியல், அதாவது உங்களால் என்ன ஆற்றலை வெளிப்படுத்த முடியுமோ அந்த ஒரு விஷயத்தை செய்யாமல், மற்றவங்க இவங்க இதை நினைப்பாங்களோ, இவங்க இதை பற்றி இப்படி நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்களுக்காக நம்ம இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இவங்களுக்காக இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை ஃபுல்ஃபில்லாக பண்ணாமல் நீங்கள் வந்து அங்கேயும் ஒரு 2 கட்டனா ஆடிக்கிட்டே இருப்போம். ஸோ உங்கள் லைஃப்பை யோசிச்சு பாருங்கள், எந்த ஒரு 2 விஷயத்தையும் நீங்கள் வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, 2 விஷயத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா, அந்த விஷயத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு கமிட்மெண்ட் தேவைப்படுதோ அந்த அர்ப்பணிப்பை நம்ம வந்து கொடுக்கணும். சில இடத்துல நம்ம என்ட்ரு ஆகிறோம், ஒரு பிஸ்னஸில் என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா, அங்கே சில ரிஸ்க் இருக்குது அப்படின்னா, அந்த ரிஸ்க்கை சமாளிக்கிறதுக்கு நம்ம தயாராகணும். ரிஸ்க்கும் எனக்கு வரக்கூடாது, நான் வந்து சேஃபாக வந்து ப்ளே பண்ணணும், பட் அட் த சேம் டைம் நான் வந்து பிஸ்னஸும் நல்லபடியாக போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நிறைய தவறுகள் பண்ணுவோம். ஆனால் ஓகே, இதில் ரிஸ்க் இருக்குது, நான் அதை பண்ண போகிறேன், பட் இந்த ரிஸ்க்கை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் தயாராகிட்டேன், அதுக்கான ப்ரிப்ரேஷன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு போகும்போது
உங்களால் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏதோ ஒரு சமாளிக்க முடியும். சில நேரத்தில் நம்ம ரெண்டு விஷயங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கடைசி வரைக்கும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த விஷயத்தையும் ஃபுல்லாக பண்ண மாட்டோம், இந்த விஷயத்தையும் நம்ம முழுசாக பண்ண மாட்டோம். ஸோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு உங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை எதிர்பார்க்குதோ அதை கொடுக்கறதுக்கு தயாராகிக்கோங்க. இப்போ மூணாவது லைஃப் லெசன் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழி என்ன என் கருத்தை கற்றுக்கொள்ள தி ஆர்ட் ஆஃப் ஹாப்பினஸ் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 star ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப். 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை 199 ரூபாயில் பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். மூணாவது லைஃப் லெசன், டூ இட் டுடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அந்த புக்கில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு 50 மணி நேரம், 60 மணி நேரம், ஏன் 100 மணி நேரம் கூட நீங்கள் வேலை செய்யலாம். ஆனால் கடைசியில் வந்து ஒரு பர்சனல் க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு தனி மனிதனாக நீங்கள் அதை வந்து ஃபீல் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்துலேயோ, எமோஷ்னலி உங்களுக்கு வந்து ஒரு க்ரோத் கிடைக்கல, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துலேயோ, அல்லது பொருளாதார ரீதியாகவோ, அல்லது நீங்கள் எந்த ஒரு நோக்கத்துக்காக ஒரு விஷயத்தை பண்ணுறீங்களோ அதில் உண்மையான ஒரு வளர்ச்சி, படிப்படியான ஒரு டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னா, நீங்கள் ஈடுபடுற அந்த விஷயத்தில் எஃபெக்டிவாக அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் மிக்க ஒரு வேலையை நீங்கள் அங்கே செய்யலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கே என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஏதோ ஒரு தொழிலில், ஏதோ ஒரு வேலையில் நம்ம ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அந்த வேலையை நாம் எஃபெக்டிவாக நம்ம செய்கிறோமா? ஏன் எஃபெக்டிவாக செய்யணும் அப்படின்னா, சி, நம்ம ஒரு வேலையை நம்ம ஏன் தொடங்குகிறோம் அப்படின்னா, நம்ம சில ரிசல்ட்டை, சில விஷயங்களை நம்ம வந்து எதிர்நோக்கி நம்ம அதை வந்து தொடங்குகிறோம், நம்ம வந்து அதை செய்கிறோம். அந்த ஒரு விஷயம் அங்கே ஃபுல்ஃபில் ஆகணும். அது வந்து ஒரு பர்பஸாக இருக்கலாம், ஒரு திருப்திக்காக பண்ணலாம், ஒரு பேஷனுக்காக நீங்கள் பண்ணலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம், பொருளாதார ரீதியாக, பண ரீதியாக நீங்கள் அதை வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். அது எப்படி இருந்தாலும் சரி, எதுக்காக ஒரு விஷயத்தை நோக்கி போகிறீங்களோ அதை நோக்கி நீங்கள் வந்து முன்னேறணும். ஸோ அப்படி முன்னேறலை அப்படின்னா நம்ம அந்தளவுக்கு நம்ம வேலை செய்யலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அப்படியான ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கேள்வியை நீங்கள் வந்து கேட்டுக்கணும். இப்போ நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற இந்த வேலையில் நான் உண்மையாகவே முன்னேறிக்கிட்டு இருக்கிறேன்னா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்குதா, அல்லது நான் எதிர்பார்த்த அந்த இலக்குகளை நோக்கி நான் வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கிறேனா, உண்மையாகவே நான் முன்னேறிக்கிட்டு இருக்கிறேன்னா அப்படிங்கிற கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு கேள்விக்குறி, இல்லை எனக்கு தெரியல, எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா, உங்களுடைய வேலையை நீங்கள் இன்னும் எஃபெக்டிவாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நான்காவது லைஃப் லெசன், நவேல் ரவிகாந்த் சொன்ன ஒரு விஷயம், இஃப் யூ கேனாட் டிசைட் தி ஆன்சர் இஸ் நோ. ஒரு சிச்சுவேஷன் வருது, உங்களால் வந்து முடிவெடுக்கவே முடியவில்லை அப்படின்னா, அந்த இடத்துல வந்து போட்டுட்டு ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருந்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. சிம்பிளாக அதுக்கான பதில் என்ன தெரியுங்களா? நோ, இது என்னால் முடியாது, இதை நான் வந்து செய்யக்கூடாது, இதில் நான் ஈடுபடக்கூடாது, இது எனக்கு சரி வராது அப்படிங்கிறது தான் ஒரு ஆன்சராக இருக்கும். ஏன்னா முடிவெடுக்கக்கூடியதாக இருந்தால் டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்திருக்கும், அல்லது அதுக்கான வழி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, ரொம்ப நம்ம வந்து நம்மளை ஓவர் திங்கிங் பண்ண வைக்குது, நம்மளால் சரியாக முடிவெடுக்க முடியல அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்னு நவேல் ரவிகாந்த் சொல்கிறாரு. அஞ்சாவது முக்கியமான லைஃப் லெசன், ரீஒர்க் அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலிருந்து, ஃபர்கட் அபவுட் ஃபார்மல் எஜுகேஷன். உங்களுடைய அந்த ஃபார்மல் எஜுகேஷன் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறது, நீங்கள் காலேஜில் படிக்கிறது, நீங்கள் வாங்கின டிகிரி, இதையெல்லாம் வந்து மறந்துடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு காலேஜில் படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் டிகிரி வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து படிச்சுட்டேன், ஐ எம் எஜுகேட்டட் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னா, நம்ம அங்கே எஜுகேட்டட் கிடையாது. நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறோம், அல்லது
நம்மளை எஜுகேட் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பொதுவான அறிவை நம்ம அங்கே கேதர் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஸ்கூல் காலேஜ் படித்த உடனேயே நான் வந்து படிப்பாளி அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் படிக்கிறதுக்கு தேவையான பேசிக்கான நாலேஜை நீங்கள் அங்கே கேதர் பண்ணியிருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கப்புறம் தான் உங்களுடைய படிப்பணை இருக்க போகுது, இதுக்கப்புறம் தான் உங்களுடைய எஜுகேஷன் இருக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய ஒர்க் என்னவாக இருக்கணும், நீங்கள் தொடர்ச்சியாக உங்களை எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் வந்து படிச்சுட்டேன் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. ஆறாவது முக்கியமான லைஃப் லெசன், ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற புக்கில் இருந்து, குட் ஆர்டிஸ்ட் காப்பி கிரேட் ஆர்டிஸ்ட் ஸ்டீல் அப்படின்னு அந்த புக்குடைய சப்டைட்டிலே வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஆர்டிஸ்ட், ஒரு நல்ல ஒரு கலைஞன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, காப்பி அடிப்பார், அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்குவார், இதை வந்து எடுப்பார், இவங்ககிட்டருந்து எடுத்து ஒரு விஷயத்த ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுவார். ஆனால் ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவர், ஒரு மிகப்பெரிய ஒரு சகாப்தம்னு சொல்லக்கூடிய ஒரு கலைஞர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, திருடுவார் அப்படிங்கிறாங்க. திருடுறது அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நபர்கிட்டருந்து ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, அது வார்த்தைகள் மூலமாக அது எந்த ஒரு ஃபார்மில் வேணாலும் இருக்கட்டும். ஸோ நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் காப்பி பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் இதுவே வேறு வேறு இடத்துலேருந்து ஒரு 10 பேர்த்துக்கிட்டிருந்த, ஒரு 20 பேர்த்துக்கிட்டிருந்த, ஒரு 100 பேர்த்துக்கிட்டிருந்த உங்களால் சில விஷயங்களை எடுத்து, அதாவது திருடி, உங்களால் வந்து அதை ஒன்றா இணைச்சி கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட். ஸோ நீங்கள் இப்படி யோசிச்சு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் இது வந்து தப்பு இல்லையா, நம்ம வந்து திருடுறமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, ஆக்சுவலி இங்கே என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தால், அதாவது கிரேட் ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் திருட முடியும். ஸோ ஒரு காப்பி பண்ணுறது ஈஸி, காப்பி பண்ணுறதுக்கு உங்களுக்கு சில பேசிக் ஸ்கில் வந்து தேவைப்படும். பட் திருடுவது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் திருடனாக இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் வந்து சரியாக திருடவே முடியும். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் 100 பேர்த்துக்கிட்டிருந்து கற்றுக்கிற ஒரு விஷயத்தை உங்களால் ஒன்றாக இணைக்கக்கூடிய அந்த திறமை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை. அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு எபிலிட்டியை உங்களால் வளர்த்துக்க முடிஞ்சதுன்னா மட்டும்தான் 100 பேர்த்துக்கிட்டிருந்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு விஷயத்தை உங்களால் உருவாக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துலேருந்து எடுத்து இன்னொரு இடத்துக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட்டாக வளரணும் அப்படின்னா நீங்கள் நிறையா இடத்துலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்று, நீங்கள் நிறையா விஷயத்தை வந்து ஒன்றா கனெக்டிங் த டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு 10 இடத்துலேருந்து நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்த ஒன்றா இணைச்சி பார்க்குற அந்த ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட்டாக வளர முடியும். இது வந்து ஒரு கிரேட் ஸ்கில். ஜஸ்ட்டு ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட் வந்து திருடுவார் அப்படின்னு கேட்கும்போது திருடுறத வந்து இங்கேருந்து எடுத்து கொடுக்குறதானே அப்படிலாம் வந்து கிடையாது. ஸோ அந்த கனெக்டிங் த டாட்ஸ் அப்படிங்கிறதான் இங்கே வந்து சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இட்ஸ் அ கிரேட் ஸ்கில், நீங்கள் வளர்த்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு திறன், ஒரு திறமை. ஸோ நீங்கள் ஒரு 10 வீடியோ பார்க்குறீங்க, ஒரு 15 வீடியோ பார்க்குறீங்க, ஒரு வீடியோவில் சொன்ன ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு புரியாமல் இருக்கும், இன்னொரு வீடியோ பார்க்கும்போது அந்த விஷயமும் இந்த விஷயம் ஒன்றா வந்து மேட்ச் ஆகும், அப்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். ஒரு புக்கு படிப்பீங்க, ஒரு நபர் கூட போய் சந்திப்பீங்க, அந்த ரெண்டு விஷயம் சேர்ந்து, இந்த ரெண்டு விஷயமும் ஒன்றா சேர்ந்து, இந்த 4 விஷயங்களும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை புரிய வைக்கும். ஸோ இப்படி போகுது அப்படின்னா நீங்கள் கனெக்டிங் த டாட்ஸ், அந்த புள்ளிகளை வந்து ஒன்றாக இணைக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். நம்ம நிறைய புள்ளிகளை எடுத்து வச்சுக்கிறது முக்கியம் இல்லை. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரீடென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையா விஷயங்களை, இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறது ஒரு மேட்ரு கிடையாது. இன்றைக்கி அது ரொம்ப ஈஸி, பட் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்றா இணைக்கணும், அப்போ தான் நீங்கள் ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட்டாக இருக்க முடியும். இப்போ 7வது முக்கியமான லைஃப் லெசன், எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டு த பெஸ்ட் திங்ஸ். இது வந்து ஏதோ ஒரு இடத்துல ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்னது. ஆக்சுவலி இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கிரேட் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற வந்து 100 இடத்துலேருந்து திருடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 100 இடத்துலேருந்து நம்ம திருடுறோம் அப்படின்னா அந்த 100 பேரும் ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்சன்ஸாக இருக்கணும், ஒரு பெஸ்ட்டான ஒரு சோர்ஸாக இருக்கணும். ஸோ எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டு த பெஸ்ட் திங் அப்படின்னா, இந்த உலகத்தில் மனுஷன் உருவாக்கி வச்சிருக்கிற பெஸ்ட், அதாவது சிறந்த விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் வந்து போய் பாருங்கள், அதையெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், அதையெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுங்கள், அதையெல்லாம் வந்து கேளுங்க, அதையெல்லாம் வந்து படிங்க, அதையெல்லாம் வந்து பாருங்கள். ஸோ அதுதான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது வேறு லெவலில் இருக்கும். நாம் எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஒரு ஆவரேஜான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய வேலையும் ஆவரேஜாக தான் இருக்கும். நீங்கள் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிற விஷயம், நீங்கள் பார்க்குற வீடியோஸ், பார்க்குற படங்கள், கேட்குற மியூசிக், கேட்குற பாட்டு, கேட்குற மெசேஜஸ், கேட்குற நபர்கள், நீங்கள் மீட் பண்ணுற விஷயங்கள், இது எல்லாமே நீங்கள் ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டான ஒரு அவுட்புட்டை உங்களால் கொடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு கோட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்.
ஸோ இந்த ஏழு விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு லைஃப் லெசன் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள், கொஞ்சம் ரீசர்ச் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் வந்து உங்களுடைய நாலேஜ் அடுத்த லெவலுக்கு வளரும். அடுத்த வீடியோ பதிவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.